ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒன்று குருந்திய புஸ்தகம் 10:12 வாசித்து பாருங்கள். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். அநேக சமயங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிகள் தோல்விகள் காணப்படுகிறது. ஆனால் இந்த தோல்விகள் வீழ்ச்சிகளுக்கு ஆண்டவர்தான் காரணம் என்று பலர் பழி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நம்முடைய வீழ்ச்சிகளுக்கு நாம் காரணம், நம்முடைய வீழ்ச்சிகளுக்கு பிறர் கூட காரணமாக இருக்கலாம். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 22 வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது. அங்கே வேதவசனத்திலே பேதுரு என்பவன் ஆண்டவராய் இயேசுவை கைது செய்து அவர்கள் கொண்டு போகும்போது பின்னாலே சொல்கிறான். அங்குள்ள ஒரு வேலைக்காரி சொல்கிறாள், இதோ நீயும் அவரோடு இருந்தவன் என்று சொல்லும் பொழுது இந்த அருமையான பேதுரு சொல்கிற ஒரு காரியம் என்ன, நான் அறியேன் என்று சொன்னான். அருமையானுள்ளே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 22:57 பாருங்கள். அதற்கு பேதுரு, ஸ்திரியே அவனை அறியேன் என்றான். அது மாத்திரமல்லாமல் அங்கே ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ணத் தொடங்குகிறான். அருமையானுள்ளே பேதுருடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட அந்த வீழ்ச்சிகளுக்கு ரெண்டு காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தான் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களோடு இருந்தபோது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார். அப்பொழுது பேதுரு சொல்கிறான், எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் இடல் அடைய மாட்டேன், மறிக்கவும் ஆண்டவரை காவல் இருக்கவும் நான் உம்மோடு கூட இருக்க நான் இருப்பேன் என்கிற உறுதியிலே சொல்கிறான். அருமையானுள்ளே அந்த மத்தேயு 26:35 வாசித்து பாருங்கள். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாயிருந்தால் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். சீசர்களும் அப்படியே சொன்னார்கள். அங்கே மத்தேயு 26:33 பாருங்கள். பேதுரு அவருக்கு பிரியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடலடைந்தால் நான் ஒரு காலம் இடலிட மாட்டேன் என்றார். அங்கே ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்கிறார், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றார். மத்தேயு 26:31 பாருங்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்த இடலடைவீர்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனத்தை சுட்டி காண்பித்து அதை சொல்கிறார். அதே சமயத்திலே பேதுருவை பார்த்து சொல்கிறார், அங்கே மத்தேயு 26:34 இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே எழுதப்பட்ட வார்த்தைகளையும் இவன் நம்பவில்லை, கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனத்தையும் நம்பவில்லை. ஆகவே இந்த ரெண்டு வசனங்களை வைத்து பார்க்கும்போது பேதுருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் என்ன, அவனுடைய வாழ்க்கையிலே ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொல்லலாம், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை அவன் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அருமையானுள்ளே அநேகருடைய வாழ்விலே வீழ்ச்சிக்கு காரணம் என்ன, மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை ஆகும். மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை நம்மை வீழ்ச்சிக்கு கொண்டு போகும் என்பது பேதுருடைய வாழ்க்கையிலிருந்து வருகிற ஒரு முக்கியமான குறிப்பாகும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, அங்கே மத்தேயு 26:41 பாருங்கள். ஆண்டவராய் இயேசுவானவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கெத்செமனேயிலே தம்மோடு கூட ஜெபிக்கும்படியாக அழைத்து சொல்கிறார். அந்த சூழ்நிலையிலே இந்த ஜெபிக்க அழைக்கப்பட்ட சீடர்கள் அவர்கள் தூங்குகிறார்கள். ஆண்டவர் 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா என்று எச்சரிக்கிறார். அங்கே மத்தேயு 26:41 சொல்கிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அருமையானே இந்த பேதுருடைய வீழ்ச்சிக்கு முதல் காரணம் ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொன்னேன், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை என்று சொன்னேன். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா, ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே ஜெபிக்காதபடி அதிலே தடுமாறுகிற ஒரு நிலையாகும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவின் வாயின் வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது.
அருமையானவர்களே, நம்முடைய வீழ்ச்சிகள் சோதனைகளிலிருந்து நாம் வீழாதபடி அல்லது அதிலே விழுந்து விடாதபடி காக்கப்படுவதற்கு ஜெபம் மிக முக்கியம். ஜெபத்திலே விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ஜெபம் என்கிற அந்த நிலைப்பாடு மிக முக்கியமானது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்திலே எவ்வளோ நேரம் ஜெபித்தீர்கள்! ஒரு காலத்திலே ஜெபிக்கிற நேரம் என்றால் உற்சாகமாய் செல்வீர்கள். ஒரு காலத்திலே நீங்கள் ஜெபிக்கிற நேரம் எவ்வளவு நேரம் போனாலும் அதற்கு அது தெரியாதபடி இருந்தது. இன்றைக்கு ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் ஜெபித்தாலே எவ்வளோ மணி நேரம் ஜெபித்ததை போல உணர்கிறீர்கள். ஆகவே பழைய காலத்தில் இருந்த ஜெப அந்த வாஞ்சை அல்ல ஜபத்தின் மேல் உள்ள தாகம் இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. இந்த குறைந்து கொண்டு போகிற அந்த நிலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சிக்கு இன்னொரு காரணம் என்றால் அது மிகையாகாது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சந்நியானத்தில் போய் விழுந்து கிடக்க அழைக்கப்படுகிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அல்லது தேவனுடைய சமூகத்திலே தரித்து இருப்பதையே நாம் வாஞ்சிக்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் தேவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய வாசல் படியிலே தங்கியிருப்பதையே அவன் விரும்புகிறான். அருமையானுள்ளே, நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்விலோ அல்ல ஊழியத்தின் பாதையிலோ அல்ல சமுதாயத்தின் காரியத்திலோ அல்ல பணி செய்கிற காரியங்களிலோ நம்முடைய வாழ்விலே வீழ்ச்சிகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த அருமையான பேதனுடைய வாழ்வின் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒன்று, ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்று சொன்னேன், மிதமிஞ்சிய தன்னம்பிக்கை. இரண்டாவது, ஜெப குறைவு என்று சொன்னேன். ஜெபிக்க வேண்டிய நேரத்திலே, ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலையிலே, அந்த ஜெபிக்க வேண்டிய நிலைப்பாடுகளிலே ஜெபிக்காதபடி அவர்கள் தூங்கின நிலையை நாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் சுட்டி காண்பிக்கிறார். ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று சொல்லி அங்கு ஆண்டவர் குறிப்பிடுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, பேதுருவை போல உங்கள் வாழ்வின் வீழ்ச்சிக்கு ரெண்டே காரணங்களாக இருக்கலாம். ஒன்று, ஓவர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸாக இருக்கலாம், அல்லது ஜெப குறைவாக இருக்கலாம். ஆகவே ஜெபிக்க தொடங்குங்கள். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க தொடங்குங்கள். உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த மிதமிஞ்சிய நம்பிக்கையை கைவிட்டுவிட்டு கிறிஸ்துவை சார்ந்து வாழ முற்படுங்கள். அப்போது வீழ்ச்சிகளிலே விழாதபடி காப்பார். வீழ்ச்சிகளில் விழுந்தாலும் எழுந்திருக்க ஆண்டவர் பலன் தருவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். பேதுருடைய வீழ்ச்சியை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்கள் வாழ்க்கையிலே பல சமயங்களிலே மிதமிஞ்ச தன்னம்பிக்கையிலே வாழ்ந்து நாங்கள் வீழ்ச்சி அடைந்ததை ஒத்துக்கொள்கிறோம். பல சமயங்களிலே ஜெபிக்க வேண்டிய நாங்கள் ஜெபிக்காதபடி, ஆண்டவரை விண்ணப்பிக்க வேண்டிய நாங்கள் விண்ணப்பிக்காதபடி, ஆண்டவரை தேட வேண்டிய நாங்கள் தேடாதபடி நாங்கள் காலத்தை கடத்தி இருக்கிறோம். எங்களை மன்னியும். மறுபடியும் ஜெப ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றி அருளும். எங்கள் வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலந்தாரும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.